தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை திரும்ப பெற்றது மத்திய அரசு. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரவேற்பு. ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க சென்னை வந்தடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையொட்டி சென்னை விமான நிலையத்திற்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, தமிழக ஆளுநர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி டெல்டாவில் புதிதாக 3 நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டம் ரத்து. தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை அடுத்து திட்டத்தை கைவிட்டது மத்திய அரசு. கால்நடை உதவி ஆய்வாளர் பணி நியமனத்துக்காக ஆட்களை தேர்வு செய்ததை ஒத்திவைக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் இன்று பல பரீட்சை. மும்பையில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்துக் கொலை. 4 பேர் கைது, தலைமறைவான 5 பேருக்கு போலீசார் வலைவீச்சு.